எல்லாரும் ஊருக்கு வந்ததும் மனோஜ் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், ரெஸ்ட் எடுக்க போகிறோம்னு ரோகிணியை பேக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, பாட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, வந்த உடனே ரூமை பிடிக்க ஓடுறான்னு கிண்டல் பண்ணுறாங்க. விஜயா ரவிக்கும் மனோஜுக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குறாங்க. ரோகிணிகிட்ட விஜய் பேச சொல்கிறாங்க, முத்து பேசுகிறத நீ கண்டுகிடாத, அவனுக்கு இங்கே செல்வாக்கு அதிகம், அவன் இங்கே தான் வளர்ந்தான், அதனால தான் அத்தைக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும், அவன் எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காதான்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவாருன்னு சொல்கிறாங்க, அதுக்கு விஜய் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி அவன் போகிறது வரது எல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, மலேசியாவிலேருந்து ரோகிணியோட தாய்மாமா வந்துட்டு இருக்காரு, அவர் எப்போ வேணும்னாலும் வரலாம், அவர் வரும்போது இவங்க இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, வானிலை இருக்கே மாதிரி மாமா வரார் மாமா வரார்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் அவர் இன்னும் வரலன்னு. அண்ணாமலை ரோகிணியை கூப்பிட்டு உங்கள் மாமா எப்போ வராருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈவினிங் வரலாம் இல்லைனா நாளைக்கு காலையில் வரலாம்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, அவரை உடனே கூட வந்துடலாம், எல்லாரும் அவங்கள வரவேற்கண்டாமா, நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, சம்பந்தி வீட்டுக்காரங்க வரும்போது நீ வீட்டில் இருக்கணும்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜய் மீனாவை எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்கிறாங்க. பாட்டி உடனே அண்ணாமலைக்கிட்டே சொல்கிறாங்க, வந்த உடனே மீனா வேலை வாங்குற மற்ற பொண்ணுங்கக்கிட்ட சொல்லலாம்லா. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, பணக்கார வீட்டு பொண்ணுங்களா அவங்க கிட்ட எப்படி சொல்லுவா, அங்கேயும் இப்படி தான் மீனா வேலை வாங்குவான்னு சொல்கிறாங்க. விஜய் மீனா கிட்ட காரக்குழம்பும் ரசம் அவியல் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. பாட்டி உடனே சொல்கிறாங்க, இது என்னோட வீடு, என்னோட மருமக தான் சமைக்கணும், விஜயா தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தோட பாட்டி சமையல் பண்ணுறதுக்கு விஜயாவை துணைக்கு மூணு மருமகளையும் வெளியே செய்ய சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, மீனா இருக்காங்கள அவங்க சமையல் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, அவள் இருக்கட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி எனக்கு சமைக்க தெரியாது, நான் கிச்சன் பக்கமே போனது இல்லைன்னு, எனக்கு சாப்பிட மட்டும் தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, கொஞ்சம் சமைக்கவும் கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி மிளகு அரைச்சிட்டு இருக்காங்க, ஸ்ருதி காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி காயில் கட் பண்ணிடுவா, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க. மீனை உடனே மஞ்சப்பொடி எடுத்து வைப்பாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, லேசாக தானே அடிபட்டிருக்கு, அடிபடாமல் வாழ்க்கை எதுவும் கற்றுக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னு கேட்பாங்க. அதுக்கு பாட்டி, அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது, சுணம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. கையை வெட்டிக்காத பொம்பளைங்க யாராச்சும் இருப்பாங்களா, இங்கே பாரு என் கையில் எவ்வளோ காயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்ருதி சொல்லுவாங்க, என்ன பாட்டி அவார்டு வாங்குற மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் சொல்லுவாங்க, இதுக்கு தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க.